பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல தினேஷ் விஷ்ணு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய சண்டையே வருது. அதாவது தினேஷை பொறுத்தளவுல பிக் பாஸ் ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கறாரு. சீக்ரெட் டாஸ்க்ல ஜெயிக்கணும் அப்படிங்கறக்காக தினேஷ் தேவையில்லாத வார்த்தைகளை விடுறாரு, இதனாலதான் சண்டை வருது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விசித்ரா வந்து இந்த குள்ளநெறிகள் ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா விஜய் டிவியை பொறுத்தளவுல இந்த விஷ்ணு, மாயா, பூர்ணிமா இவங்களோட கேவலமான முகங்களை பல இடங்கள்ல மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி மாயா பூர்ணிமா ரொம்பவே தப்பானவங்க, அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும், அவங்கள பொறுத்தளவுல கூட பழகியே குழி தோண்டிடுவாங்க, கூட இருந்தே குழி தோண்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மணிகிட்டையா இருக்கட்டும், ரவீனாவுகிட்டையா இருக்கட்டும், கூல் சுரேஷ்டையா இருக்கட்டும், எல்லார்ட்டையும் போய் இதை போய் சொல்லிட்டு இருக்கான். அதாவது இந்த விஷ்ணுவை பொறுத்தளவுல பச்சோந்திலையும் பச்சோந்தி கேடுகட்ட பச்சோந்தி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தான் முதல்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, ஒரு வாரம் நல்லவனா இருந்தா ஒரு வாரம் கெட்டவனா இருப்பான், ஒரு வாரம் கோமாளியா இருப்பான், பிரதீப் வெளியேறதுக்கு அவன் தான் காரணமா இருந்தான், பிரதீப் வெளியானதுக்கு அப்புறமா என்னமோ அவனுக்கும் பிரதீப்போட வெளியேற்றத்துக்கும் சம்பந்தமே இல்ல, மாயா பூர்ணிமா சதிதான் அது, இதுல எனக்கு பங்கே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி இருந்தான். போன வார வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் மாயா பூர்ணிமா கூட சேர்ந்தான். இப்போ மாயா பூர்ணிமாக்கு குழி தோண்டிட்டு இருக்கான். அந்த வகையில விஷ்ணு வந்து ரொம்பவே கேவலமா கேம் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படிங்கறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல நேத்து ராத்திரி நடந்த விஷயங்கள்ல இருந்தா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேத்து ஃபுல்லாவே விசித்ரா தான் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஆல் மண்டையை கழுவிட்டு இருந்தாங்க. இன்னைக்கான எபிசோட்லயும் ஸ்டார்டிங்ல மண்டையை கழுவுறதான் காட்டுறாங்க. இந்த இடத்துல மாயா பூர்ணிமா நிக்சன் ரவீனா மணி இவங்க அஞ்சு பேருமே இருக்கிறாங்க. பூர்ணிமாவை பொறுத்தளவுல விசித்ரா ரொம்பவே கேவலமா கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுல அவங்க வந்து ஒரு வில்லி மாதிரி பிளே பண்றாங்க, அவங்கள பார்க்கும் போதே ஒரு வில்லத்தனம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரவீனாவை பொறுத்தளவுல ஆமா எனக்கும் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மணியை பொறுத்தளவுல இதுக்கு மேல பேச்சு கொடுக்க வேண்டாம், நம்ம தப்பா தெரிஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ரவீனாவை கூப்பிட்டு போயிடுறாரு. உடனே பூர்ணிமாவும் மாயாவும் பாத்தியா ரவீனா சூப்பரா உள்ளதெல்லாம் நடக்கிறதெல்லாம் சொல்றா, கேம் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கா, ஆனா மணியை பொறுத்தளவுல ரவீனாவை பேசவே விட மாட்டேங்கான், தனியா கூட்டு போயிடறான் அப்படிங்கிற மாதிரி மணியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மணி மட்டும் இல்ல அப்படின்னா ரவீனா கேவலப்பட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லலாம். அந்த அருணாகோடி மேட்டர்லயே எவ்வளவு கேவலமா போய் சொல்லி மாட்டிக்கிட்டா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மணி இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா மாயா பூர்ணிமா இந்த குரூப்ல தான் ஒரு ஆளா இருந்திருப்பா, குள்ளநெறி வேலைகளை தான் பாத்திருப்பா, மக்களும் கடுமையா கழிவு ஊத்திருப்பாங்க. இப்ப கொஞ்சம் தான் கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அவளோட ரசிகர்கள் அதாவது அவளோட கிறுக்குத்தனமான சிரிப்புக்கும் செல்லம் செல்லம்னு கூப்பிட்டுக்கிட்டு அலையிறதுக்கும் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க, அவளுக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாயா பூர்ணிமா இவங்க கிட்ட அர்ச்சனா பேசிட்டு இருக்காங்க. அர்ச்சனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க திடீர்னு என் மேல காட்டுற பாயாசத்தை என்னால நம்பவே முடியல, போன வாரம் வர அவ்வளவு சண்டை போட்டீங்க, இந்த வாரம் நீங்களா கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டாஸ்க்ல தான் பிரச்சனை வரும், இந்த வாரம் வேற மாதிரி இருப்பாங்க, அடுத்த வாரம் வேற மாதிரி இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், இருந்தாலும் உங்களோட இந்த திடீர் மாற்றத்தை என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. அர்ச்சனாவோட சந்தேகம் உண்மையானதுதான். இந்த மாயா பூர்ணிமாவை பொறுத்தளவுல அர்ச்சனாவை எப்படியாவது நம்ம கைக்குள்ள போட்டு விசித்ராவை காலி பண்ணோம் அப்படிங்கறதுதான் அவங்களோட பிளானா இருக்குது. அர்ச்சனாவை பொறுத்தளவுல அதை கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. நேத்தே அவங்க விசித்ராட்ட பேசினது எல்லாமே பாத்திருப்போம். விசித்ரா கிட்டயும் அவங்க அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, மாயா பூர்ணிமா வந்து இப்ப என்கிட்ட ரொம்பவே நெருங்கி வர்றாங்க, எனக்கு டவுட்டா தான் இருக்கு, இவங்களை நம்புறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இவங்க கேடுகட்ட வேலைகளை தான் பண்ணுவாங்க, பழகணும்னு சொல்றாங்க, பழகி பார்த்துட்டு அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி விசித்ரா கிட்ட நேத்தே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு மாயா கிட்டையும் பூர்ணிமா கிட்டையும் பேசுறத டைரக்டா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கு ப்ரொமோல எல்லாம் பார்த்த அந்த டாஸ்க் தாங்க. இந்த டாஸ்கோட பேர் வந்து உன்னை போல் ஒருவன் அப்படிங்கறது தான் டாஸ்கா இருக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மொத்தமா 15 போட்டியாளர்கள் இருக்கிறாங்க, 8 ஆண் போட்டியாளர்கள், 7 பெண் போட்டியாளர்கள். அந்த வகையில 7 பெண் போட்டியாளர்களும் சேர்ந்து 8 ஆண் போட்டியாளர்ல இருந்து ஒரு நபரை போட்டியில இருந்து விலக்கணும். அதாவது இவங்க வந்து எங்களை மாதிரி நடிக்க மாட்டாங்க, இவங்களோட கேரக்டரை எங்களால எடுத்து நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நபரை தேர்வு பண்ணி அவங்கள விளையாட்டுல இருந்து விலக்கணும் அப்படிங்கறது தான் டாஸ்கா இருக்குது. அந்த வகையில பெண் போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்றாங்க, எல்லாருமே சேர்ந்து மெஜாரிட்டியில தான் முடிவு பண்றாங்க. அப்பமே முடிவு ஆயிருச்சு தினேஷ தான் வெளியேற்றுவாங்க அப்படிங்கிறது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா குள்ளநரிகள் எண்ணிக்கை தான் அதிகம், அந்த குள்ளநெறி எண்ணிக்கையில அர்ச்சனா விசித்ரா இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் தினேஷுக்கு சப்போர்ட் பண்றாங்க. மீதமுள்ள குள்ளநெறிகள் எல்லாருமே தினேஷ் நம்மள மாதிரி நடிக்க மாட்டாரு,
அவரோட மேனரிசத்தை நம்மளும் நடிச்சு காட்ட முடியாது, அதனால இந்த போட்டியில இருந்து தினேஷ விளக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க்கும் தொடங்குது. டாஸ்க பொறுத்த அளவுல ஆண் போட்டியாளர்கள் பெண் போட்டியாளர்களா மாறுறாங்க. அந்த வகையில யார் யார் யாரோட வேஷத்தை ஏற்று நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணுவை பொறுத்த அளவுல மாயாவா மாறுறாரு, மணி வந்து பூர்ணிமாவா மாறுறாங்க, பிராபோ வந்து ஜோவியாவா மாறுறாங்க, ஜோவியாவை பொறுத்த அளவுல நிக்சனா மாறுறா, நிக்சன் வந்து விசித்ராவா மாறுறாரு, கூல் சுரேஷ் அர்ச்சனாவா மாறுறாரு, விக்ரம் வந்து ரவினாவா, ரவினா வந்து மணியா மாறுறாங்க, அக்ஷயாவை பொறுத்த அளவுல பிராவோவா மாறுறாங்க, விசித்ரா கூல் சுரேஷா மாறுறாங்க, அர்ச்சனா விக்ரமா மாறுறாங்க, பூர்ணிமாவை பொறுத்த அளவுல கானாபாலாவா மாறுறாங்க, மாயாவை பொறுத்த அளவுல விஷ்ணுவா மாறுறாங்க. இப்படி பெண் போட்டியாளர்கள் வந்து ஆண் போட்டியாளர்களாகவும், ஆண் போட்டியாளர்கள் பெண் போட்டியாளர்களாகவும் மாறுறாங்க. இந்த டாஸ்க பார்க்கும் போது இந்த டாஸ்கோட ஐடியா வந்து கமல் கொடுத்தது அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது. அதாவது போன வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல கமலை பொறுத்தளவுல ஒரு சுடிதாரும் ஒரு கோட்டும் போட்டு வந்திருப்பாரு. சமூக வலைதளங்கள்ல என்ன கமல் சார் ஸ்ருதிஹாசனோட ட்ரெஸ் மாத்தி மறந்து போட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா என்னையா கலாய்க்கிறீங்க, இந்த வாரம் ஃபுல்லாவே நீங்க இப்படிதாண்டா ஆண் போட்டியாளர்களை பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி வீம்புக்காகவே டாஸ்க் வச்ச மாதிரி தான் நமக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தளவுல பல பேரோட உண்மை முகங்கள் வெளிவருது அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, மாயாவா விஷ்ணுவும் பூர்ணிமாவா மணியும் இருக்கிறதுனால இவங்களை பொறுத்தளவுல மாயா பூர்ணிமா எவ்வளவு கேவலமான திட்டங்கள் தீட்டுறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஓபன் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அர்ச்சனா கூட ஃப்ரெண்ட் ஆயிருவோம், விசித்ரா தான் நமக்கு எதிரி இப்படின்னு இவங்க பேசினது எல்லாத்தையுமே டாஸ்க் அப்படிங்கிற பேர்ல ஓபன் பண்ணிடுறாங்க விஷ்ணுவும் மணியும். இதை தாங்க முடியாத மாயாவை பொறுத்தளவுல விஷ்ணு வந்து மாயா கிட்டையும் பூர்ணிமா கிட்டலையும் என்னெல்லாம் பிளான் போட்டாரோ அதெல்லாம் அவங்க ஓபன் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா உங்க வாயாலேயே உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா, மணியா ரவினா இருக்கிறாங்க, ரவினாவா விக்ரம் இருக்கிறாரு, விக்ரம பொறுத்தளவுல ரவினா அப்படிங்கிற பேரை வச்சுட்டு ரவினா பண்றதை விட கிரிஞ்சா பல வேலைகள் பண்றாங்க. உண்மையாவே ரவினா பண்றதே நமக்கு கிரிஞ்சா தான் இருக்குது. இந்த செல்லோம் செல்லோன்னு பின்னாடி சுத்துறதா இருக்கட்டும், காலை கடிக்கிறது காதை கடிக்கிறது இதெல்லாம் கடுப்பாகுது அப்படின்னு சொல்லலாம். விக்ரம் பண்ணது இன்னும் அதிகமா கடுப்பேத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த டாஸ்க்கு நடுவரா நம்மளோட தினேஷ் தான் இருக்கிறாரு. தினேஷ பிக் பாஸ் பொறுத்தளவுல கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தினேஷ் உங்களை பொறுத்தளவுல இந்த டாஸ்க்கு இடையில நீங்க ட்ரிகர் பண்ணலாம், நீங்க என்னதான் ட்ரிகர் பண்ணாலும் இந்த போட்டியில இருந்து அதாவது அவங்க போட்டிருக்கிற கேரக்டர்லயே இருக்கணும், அந்த கேரக்டர்ல இருந்து அவங்களோட சொந்த கேரக்டருக்கு மாறிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாஸ்கோட இறுதியில கடைசி வரை அவங்களுக்கு கொடுத்த ரோலை யாரு கரெக்டா பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கோல்டன் ஸ்டார் கிடைக்கும், இதை நீங்க தான் முடிவு பண்ணி சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷுக்கு ஒரு சீக்கிரட் டாஸ்க் கொடுக்கறாரு. இந்த சீக்கிரட் டாஸ்க் கேட்டு வந்த தினேஷ பொறுத்தளவுல என்னப்பா யாருமே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால தனித்தனியா பிக் பாஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்றாரு, யாருமே கொடுத்த கேரக்டர் ஒழுங்காவே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த விஷ்ணுவை பொறுத்தளவுல தினேஷுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுங்கப்பா அவர் அப்படியே பண்ணி கிழிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி இவர் நக்கலா பேசுறாரு. உடனே தினேஷுக்கும் கோவம் வருது. தினேஷ பொறுத்தளவுல ஏய் யார பார்த்து பேசுற போடா வாடா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள சண்டைகள் வர தொடங்குது. அந்த இடத்துல தினேஷ் வந்து நீ ஒரு ப்ரோமோ பொறுக்கிடா, நீ ஒரு பொறுக்கிடா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாரு. இதை கேட்ட உடனே விஷ்ணுக்கு ட்ரிகர் ஆயிருது. விஷ்ணுவை பொறுத்தளவுல யார பார்த்து பொறுக்கிங்கிற அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவப்படுறாரு. பக்கத்துல இருந்த சேர் எல்லாம் உதச்சு தள்ளுறாரு. இந்த உத உனக்கு தாண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அந்த இடத்துலயும் தினேஷ பொறுத்தளவுல எங்கடா என்னடா பண்ணுவ வாடா வாடா அப்படிங்கிற மாதிரி இவர் சண்டைக்கு கூப்பிடுறாரு. விஷ்ணுவை பொறுத்தளவுல விஷ்ணுவுமே செமகாண்ட்ல தான் இருந்தாரு. இருந்தாலும் விஷ்ணுவை மாயா விசித்ரா இவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க. தினேஷையும் அர்ச்சனா வந்து காம் டவுன் பண்றாங்க. என்ன தினேஷ் நீங்க தான் அநாகரிகமான வார்த்தைகள் பேச மாட்டேன்னு சொன்னீங்களே, நீங்களே பொறுக்கின்லாம் வார்த்தை விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் இந்த சண்டை வந்து பெருசாகிட்டே இருக்குது. தினேஷ பொறுத்தளவுல இவரை வெளியிருந்து பார்த்த அதாவது அனன்யா கிட்ட எல்லாம் விஷ்ணு வந்து ரொம்பவே அதிகமா பேசியிருப்பாரு. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குதா நம்ம பழகுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஓபன் பண்ணிடுறாரு. நீ எந்தெந்த பெண் போட்டியாளர்கிட்ட அதிகமா பேசுறியோ அவங்கெல்லாம் அந்த வாரமே எவிக்ட் ஆகி வெளியே போயிடுறாங்களா, நீ பொறுக்கிதாண்டா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இப்படி பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்க யாரோட வேஷம் போட்டிருக்காங்களோ அவங்கள மாதிரியே இந்த பிக் பாஸ் வீட்டுல நடந்த சம்பவங்களை வச்சு நடிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. அந்த வகையில ஒவ்வொரு போட்டியாளர்களா நடிக்கிறாங்க. இப்படி நடிக்கிற நேரங்கள்லயும் பிரதீப்போட விஷயத்த ரெண்டு பேர் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது விஷ்ணுவை பொறுத்தளவுல மாயா மாதிரி நடிக்கும் போது இரண்டாவது வாரம் நினைக்கிறேன் மாயா வந்து பிரதீப் இருக்கிற இடத்துல என்னால போய் படுக்க முடியாது, ஸ்மால் பாஸ் வீட்டுல கூல் சுரேஷ் விஷ்ணு பிரதீப் இருக்கிறாங்க அவங்க என்ன கொலையே பண்ணிருவாங்க, பிரதீப பொறுத்தளவுல பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்கல்ல, இந்த பிரச்சனைகளை நடிச்சு காட்டுறாரு. என்னடா பிரதீப பத்தி பேசக்கூடாதுன்னே சொல்றீங்க, மறுபடியும் எதுக்குடா பிரதீப்போட அந்த இஷ்யூ எல்லாம் கொண்டு வரீங்க, அந்த இஷ்யூலயும் பிரதீப் மேல எந்த தவறுமே கிடையாது, மாயாதான் ஒரு சீனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. என்னதான் பிரதீப் வெளியே போய் 15 நாள் ஆனாலும் இன்னும் பிரதீப்போட பேச்சு மட்டும் இந்த சீசன்ல இருந்து மாறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே ஜோவியாவை பொறுத்தளவுல நிக்சனா நடிப்பாங்க. அவங்க எடுத்துட்டு வர டாபிக் எது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதீப் வந்து நிக்சனை பார்த்து உனக்கு தகுதியே இல்ல அப்படிங்கிற மாதிரி வார்த்தை சொல்லியிருப்பாரு. அந்த நேரம் நிக்சன் என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கறத தான் ஜோவியா நடிச்சு காட்டுது. அதே மாதிரி நிக்சனை பொறுத்தளவுல
விசித்ராவா நடிச்சிருப்பான், அவனை பொறுத்தளவுல கொஞ்சம் ஓவராவே நடிச்சிட்டான் அப்படின்னே சொல்லலாம். அதாவது விசித்ரா வந்து போலியா இருக்கிறாங்க, அர்ச்சனா கிட்ட அன்பு காட்டிட்டு அர்ச்சனாவை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்து மாயா கிட்டையும் பூர்ணிமா கிட்டையும் உண்மையா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கிறான். இத பார்த்த உடனே விசித்ராக்கு செம காண்ட ஆயிருது, இருந்தாலும் அந்த இடத்துல எதையுமே காட்டிக்கல. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தினேஷ பொறுத்தளவுல எனக்கு இப்படி பிக் பாஸ் வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்திருந்தாரு, அதனாலதான் உங்களை ட்ரிகர் பண்ணி பார்த்தேன், அதுல பல பேர் வந்து உங்களோட உண்மையான கேரக்டர்ல தான் என்கிட்ட பேசுனீங்க, இருந்தாலும் நான் பார்த்த வகையில அதிகப்படியா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்லயே இருந்தது நிக்சன் தான், அந்த வகையில நிக்சனுக்கு இந்த கோல்டு ஸ்டார் கொடுக்கறேன் அப்படிமா கோல்டு ஸ்டார் எல்லாம் கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா விசித்ராவை பொறுத்தளவுல எனக்கு ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு, கண்டிப்பா எனக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி எழுந்து வந்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தளவுல நான் இந்த வீட்டுல போலியா நடிக்கவே இல்லை, என்னோட அன்பு உண்மையானது, அது மட்டும் இல்லாம அம்மாவா யாராலையும் அப்படிலாம் நடிக்க முடியாது, அம்மா அப்படிங்கறது உணர்வு தான், நான் யாரையுமே என்ன அம்மானி கூப்பிடுங்க, நீங்க என் பிள்ளைகள்லாம் நான் சொல்லவே இல்லை, நீங்களாதான் இங்க என்கிட்ட வந்து அம்மா மாதிரின்னு சொல்றீங்க, நீங்க மட்டும் கிடையாது, குக்வித் கோமால இருந்து ரவினாலாம் என்ன அம்மானு தான் கூப்பிட்டுட்டு இருக்கா, சுனிதா தான் முதல் முதல்ல என்ன அம்மானி கூப்பிட்டது, என்ன பொறுத்தளவுல என்ன அம்மானி கூப்பிடுறவங்க கிட்ட நான் அம்மாவை தான் பழகிருக்கேன், நான் போலியா நடிக்கல, ஆனா இந்த வீட்டுல அதை வச்சே என்ன பல பேர் வந்து காயப்படுத்துறீங்க, நான் போலியான அன்பு காட்டுறேன், அன்பை பயன்படுத்தி உங்களை ஆயுதமா பயன்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பல பேர் அந்த அன்பை கொச்சப்படுத்துறீங்க, எனக்கு அது ரொம்பவே வருத்தமா இருக்குது, அதனால என்னை யாருமே அம்மானியும் கூட வேண்டாம், என்கிட்ட உரிமை எடுத்தும் பழக வேண்டாம், நானும் உங்களை மாதிரி ஒரு சக போட்டியாளர் தான், என்னோட வயசை மதிச்சாவது என்ன விசித்ரா மேம்னு கூப்பிடுங்க, என்ன விசித்ரானியும் கூட வேண்டாம் அம்மானியும் கூட வேண்டாம், விசித்ரா மேம்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துலயும் பூர்ணிமாவை பொறுத்தளவுல பூர்ணிமா எச்ச வேலையை காட்டுறா, விசித்ரா மேம்னு கூப்பிடணும்னா நீங்க என்ன பூர்ணிமா மேம்னு கூப்பிடணும் அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. மாயாவை பொறுத்தளவுல மாயா பல உருட்டுகள் உருட்டுறா, என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா வயசை வச்செல்லாம் மரியாதை கிடையாது, அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டுறா. இருந்தாலும் விசித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தளவுல 15 வயசுல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்ப 50 வயசு ஆச்சு, இப்பமும் இந்த பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே போனா எனக்கு இனி நான் என் சொந்த காலில் நிக்க முடியும், அந்த அளவுக்கு எனக்கு திறமைகள் இருக்கு, வாய்ப்புகளும் இருக்குது. ஆனா இதே 50 வயசுல பல பேர் வந்து துணை இல்லாம இருக்கிறாங்க, அசிங்கப்படுத்தப்படுறாங்க, அவங்களுக்காகவும் நான் பேசிதான் ஆகணும், வயசுக்கு கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற யாருக்குமே மரியாதைன்னா என்னன்னே தெரியாதுங்க, அதாவது கமலுக்குமே அது தெரியாது. கமலை பொறுத்தளவுல 19 வயசா இருந்தாலும் ஜோவியாவுக்கு மரியாதை கொடுக்கணும், ஜோவிகாவும் சக போட்டியாளர் அப்படிங்கிற மாதிரி பேசின கமல் இந்த வாரம் வேணா பாருங்களேன், விசித்ரா இதெல்லாம் கேட்டு வாங்குற விஷயம் கிடையாது, இதெல்லாம் தானா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டர் அவுத்து விடுவாரு. அப்படி அவர் சொன்னாரு அப்படின்னா அவர் சொன்ன கதையில இருந்தா நம்மளும் பாயிண்ட் எடுத்து சொல்லணும், அதாவது நம்ம கலாச்சாரத்தை பொறுத்தளவுல கை குழந்தையா இருந்தா கூட அவர் வர்றாரு, பையன் அவன் இவன் சொல்லாம இந்த அவர் வராரு, மூத்தவர் வராரு, இளையவர் வராருன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பேசிக் மரியாதையை இந்த நிகழ்ச்சியில கொண்டு வாங்க அப்படிங்கறது மட்டும்தான் நம்மளோட கருத்தா இருக்குது. அந்த வகையில விசித்ரா கேட்டது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. அதே நேரத்துல மரியாதைனா என்னன்னே தெரியாத இந்த பூர்ணிமா, ஜோவிகா, மாயா இவங்க கிட்ட எல்லாம் மரியாதையை எதிர்பார்த்தாலும் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது டாஸ்க்குக்காக இவங்க எவ்வளவு வேணாலும் கேவலப்படுத்துவாங்களாம், அசிங்கமா பேசுவாங்களாம், அதுக்கப்புறமா மறுபடியும் நான் மரியாதையோட தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தை கட்டுவாங்களாம், இதெல்லாம் எந்த விதத்திலடா நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அர்ச்சனா கிட்ட விசித்ரா வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. போன வாரம் நடந்த சண்டேல மாயாவா இருக்கட்டும், பூர்ணிமாவா இருக்கட்டும், ஐஷுவா இருக்கட்டும், ஜோவியாவா இருக்கட்டும், என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க, நீ எல்லாம் அம்மாவே கிடையாது, வில்லி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது, சுயமரியாதையை விட்டு எனக்கு இந்த 50 லட்சம் ரூபாய் எல்லாம் தேவை கிடையாது, நான் 35 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கேன், என்னோட அனுபவத்துக்காவது எனக்கு மரியாதை கொடுக்கணும்ல, மரியாதையே கொடுக்காத இவங்க கூட எனக்கு கேம் விளையாடவே விருப்பம் இல்ல அப்படிங்க மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அர்ச்சனா வந்து விசித்ராவுக்கு சப்போர்ட்டா ஆறுதலா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு வர கூல் சுரேஷ், தினேஷ் இவங்க எல்லாருமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா குள்ளநரி கூட்டம் எல்லாமே ஒன்னா உட்காந்துருக்குங்க, அதை எபிசோட்ல காட்டல. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பூர்ணிமா, ஜோவிகா, விக்ரம், அக்ஷயா, நிக்சன் இவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வயசுல எல்லாம் மரியாதை கிடையாது, அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சுதான் மரியாதை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு வக்கனையா பேசுற எவனா இருந்தாலும் சரிதான், ரோட்ல நின்னுகிட்டு ஒரு 40 வயசு கடந்த ஒரு நபரை ஏழை வாழை போலன்னு சொல்லி பாருங்க, செவிடு பீயர் அளவுக்கு பலாருன்னு ஒண்ணு கொடுப்பாங்க, வாங்கிட்டு போக வேண்டியிருக்கும். அந்த அளவு வயசுக்கு மரியாதை கொடுக்கறது தான் நம்மளோட கலாச்சாரம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.